தமிழீழ விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கடந்த 10 வருடங்களாக இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகும் அந்த அசைக்க முடியாத அந்த மனிதர்ல இருக்கிற நம்பிக்கையை வைத்து நம்முடைய மக்கள் 10 வருஷமாக அந்த அமைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து வந்தார்கள். அந்த தலைமைத்துவம் விடை போய்விட்டது, ஒற்றையாட்சிக்கு விடை போய்விட்டது. தமிழ் தேசிய அபிலாஷிகளை ஒற்றையாட்சிக்குள் முடக்க போவது என்று நாங்கள் இன்றைக்கு அறிகிறோமோ அன்றைக்கு நாங்கள் அந்த கூட்டமைப்பை விட்டு வெளியேறி நம்முடைய மக்களுக்கு இது உண்மையை கூறி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய மக்கள் அனுபவ ரீதியாக கடந்த 10 வருடங்களை அவதானித்து கூட்டமைப்பு தங்களை ஏமாத்துகிறார்கள் என்ற முடிவுக்கு தாங்களாகவே வந்திருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முதல் நாங்கள் சொன்ன விஷயத்தை தான் மக்கள் இன்றைக்கு ஏற்று கூட்டமைப்பை விட்டு விலகிறதுக்கு முடிவெடுத்து ஒரு மாற்று அணியை தேடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. எங்களுக்கு இந்த மக்கள் எங்களுக்கு பின்னாலே அணிச்சிட கூடாது விரும்புகின்ற தரப்புகள் ஒன்று, ஸ்ரீலங்கா அரசுக்கு முகவர்களாக செயல்படுகின்ற தரப்புகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய வல்லரசுடைய நிகழ்ச்சிகளிலே செயல்படுகின்ற தரப்புகளும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வரக்கூடிய இந்த தேர்தலுடாக வரக்கூடிய அங்கீகாரத்தையும் தலைமைத்துவத்தையும் குழப்புவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் கைவிட வேண்டும் என்று விரும்புகிற தரப்புகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெற்றியடைய கூடாது என்றால் நாங்கள் மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டோடு உறுதியாக இன்றைக்கு கூட இருக்கிறோம் என்பதற்காக திட்டமிட்டு மக்களை குழப்புவதற்காக இன்றைக்கு பிராணிகளாக பிரிந்து இந்த வாக்களை சிதறி ஒரு சரியான தலைமைத்துவத்துக்கு பின்னாலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமைத்துவத்துக்கு பின்னாலே மக்களை அணிதிரள விடாமல் தடுக்கிறதுக்கு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளாகத்தான் நீங்கள் இது அனைத்தையும் பார்க்க வேண்டும்.